அகில இந்திய நாடார் மகாஜன சபை மாநில தலைவர் கார்த்திகேய நாடார். தமிழகத்தின் பூர்வ குடிகளான நாடார்களை வந்தேரிகள் என்றும், சேர சோழ பாண்டியர்களின் வம்சாவளியான நாடார்களை அவ்வாறு இல்லை என்றும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தொடர்ந்து பேசி வரும் காமாட்சி நாயுடு அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளோம். அதாவது இதுவரைக்கும் இது போன்ற பேசுறவங்க மேலே நாங்கள் வந்து தொடர்ந்து கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலன்றதுதான் எங்களுடைய மிக மிக வருத்தமான ஒரு செய்தி. அதாவது லோக்கல் ஸ்டேஷன்ல கொடுத்தாதான் இன்ஃபுளுன்ஸ்ல வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்தாலுமே அந்த புகார் மனு வெறும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பியோட நின்று போயிருது. இவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் நாடார்கள் தான் சேர சோழ பாண்டியரின் வழித்தோன்றர்கள், அவர்கள் போர்படை தளபதிகளாகவும் பட்டயக்காரர்களாகவும் அரசர்களாகவும் இருந்தாங்கன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சராகவும் சொல்றாங்க. அதையே இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மா வந்து ஒரு குடி போதலை சொல்லியிருப்பாங்க, பெண்ணை பார்த்து இந்த நாட்டில் மயக்கம் பண்ணி ஓட்ட போட்டான் இப்படின்னு வந்து ஒரு தவறான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் நாடார்களை பற்றிய தவறான கருத்துக்களை அவர்கள் சேர சோழ பாண்டியரின் மரபினர் இல்லை என்று உண்மைக்கு புறமான கருத்தை சொல்றாரு. அதாவது வந்து இந்த ஆட்சிக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை பேசினா கைது செய்து நடவடிக்கை எடுப்பதும், இந்த ஆட்சியாளர்களோட துணையில் இருக்கவங்க மேல இருந்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்காததும் தொடருது. இவர் பேசினதுடைய முறையை பார்க்கும்பொழுது ஒருவேளை திமுகவின் தூண்டுதலால் கூட இவர் வந்து இப்படி பேசுறாரா, அதனுடைய ஆதரவு வெளிப்பாட்டில் கூட இப்படி பேசுறாரா அப்படின்ற சந்தேகம் வந்து நாடார்களுக்கு எழுது. இவரை கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவரை கைது செய்யாத பட்சத்தில், அதாவது ரெண்டு நாளுக்குள்ள இவரை கைது செய்யல அப்படின்னா, வியாழக்கிழமை அவருடைய வீடை முற்றுகையிட்டு மாபெரும் அளவில் கண்டன போராட்டத்தை அனைத்து நாடார் சங்கம் சார்பாக நடத்தியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு நாடார் அமைப்பு மட்டும் வரல, கிட்டத்தட்ட 20 நாடார் அமைப்புக்கு மேல இங்க வந்து நாங்க கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். மீண்டும் சொல்றேன், அதாவது வந்து நாங்க கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் நாங்க வந்து கமிஷன் ஆபீஸ்ல நம்பிக்கை நில நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இது போன்று அக்னாலஜ்மெண்டோட நின்றது. இந்த முறையும் கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னா நிச்சயமா வெள்ளிக்கிழமை முற்றுகை போராட்டம் நடக்கும், அதுக்கடுத்து கமிஷனர் ஆபீஸையும் முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் நாடக அமைப்பின் சார்பாக இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். எந்த அடிப்படையில் சொன்னாலுமே அது தப்புங்க. அதாவது நாடார்கள் சேர சோழ பாண்டிய வழி மரபினர் சொல்லி முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காப்ல, அன்னைக்கு சொல்லும் போது காமாட்சி நாயுடு எங்க போய் தூங்கிட்டு இருந்தாரு அவரை தான் கேட்கணும். இன்னைக்கு வந்து நாடார்கள் வந்து சேர சோழ பாண்டிய மரபினர் சொல்லி பல கல்வெட்டுகள் இருக்கு, பல ஆராய்ச்சி இருக்கு, நிறுவனமான ஒன்று. இதை வந்து அவர் எப்படி சொன்னார், எங்க சொன்னார்ன்றது கருத்துல, எங்க சொன்னாலும் அது தவறு. ஒரு முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து சொல்றாங்க, அப்ப இன்னைக்கு வந்து இவர் திமுகவினோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காரு 2015. அப்ப இவர் சொல்றாருன்னா, அப்ப திமுக வந்து இந்த மாதிரி தூண்டி விட்டு சொல்ல சொல்லுதா அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருக்காரு 2 வாரம் ஆகுது. மின் நியூஸ் ஒரு யூடியூப் சேனல்ல கொடுத்திருக்காரு, சிடி காப்பி இருக்கு, உங்களுக்கு அந்த சிடி காப்பி வந்து நான் உங்களுக்கு தரேன். அவர் வந்து பல இடங்கள்ல, இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பேசும்போது, அதாவது யார சொன்னாலும் சரி, ஒரு சமுதாயத்தின் பேரை சொல்லும் போது தனிநபர் தாக்குதல்னா தனிநபரை சொல்லி வந்து சொல்லணும். ஒரு சமுதாயத்துல ஒருத்தரை சொல்லும்னா அவர் பேரை சொல்லி நான் இன்னார சொல்லணும்னு சொல்லணும். ஆனா சமுதாயத்தையே குறிப்பிட்டு சொல்லும் போது அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும். இப்ப இன்னைக்கு வந்து அவர் காமாட்சி நாயுடுன்னு பேர் வச்சிருக்காரு, அவர் அவருடைய பூர்வீகம் வந்து எது, அவருடைய தாய்மொழி எது? அப்ப பூர்வக்குடியான தமிழர்களான நாடார்கள் எங்களை வந்து அவர் வந்து வந்தியர்கள் எப்படி சொல்லலாம்? அப்ப தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? அவருக்கு இருக்காப்போ இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. அப்ப வந்து இதனுடைய தூண்டுதல் வந்து திமுக இதற்கு பின்புலமாக இருக்கா, முதலமைச்சர் இதை ரசிக்கிறாரா அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல நாங்க கேட்கிறோம். அதான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு நாடார அமைப்பினுடைய புகார் கிடையாது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடார அமைப்புகள் நாங்க நிக்கிறோம். இதன் மீது சரியான நடவடிக்கை கமிஷன் அலுவலகத்தின் மூலம் எடுக்கலனா வெள்ளிக்கிழமை அவர் வீடு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம். அதையும் மீறி அவர் மேல எஃப்ஐஆர் போடலைன்னா நிச்சயமா கமிஷனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக் கொள்றேன்.